ஹாய் ஆல் ஆஃப் யூ. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அதாவது பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது. மொத்தம் 30க்கு மேலே ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, வொக்கேஷனல் கோர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிஜி ப்ரோக்ராம் நிறைய இருக்குது. பிஹெச்டி, எம்ஃபில் இந்த மாதிரியான நிறைய கோர்ஸஸ் இங்கே பாரதியார் யூனிவர்சிட்டியில் இருக்குது, கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து செமஸ்டர் பேட்டர்ன் எப்பவும் போல தான், நாக் மீன்ஸ் சிஜிபிஏ கிரேட் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பேட்டர்னில் இருக்கிறது தான் இந்த பாரதியார் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பாரதியார் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கோர்ஸ் நீங்கள் பண்ணணும், இங்கே பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, பாரதியார் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் என்ன பண்ணுங்கள், அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் 21-22 பேட்ச் அப்படின்னே இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக அந்த அட்மிஷன் ப்ராசஸில் எவ்வளோ சீட் இருக்குது, என்ன மாதிரியான பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் PDF-ஆக ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே டாக்குமெண்ட்டாக பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அப்லோட் பண்ண முடியும் சீக்கிரமாக. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாரதியார் யூனிவர்சிட்டியில் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு யூசர் நேமும் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னாலே சைன் அப் பண்ணிடலாம். அதாவது உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா லாகின் பண்ணிடலாம். பேசிக் தான், லாகின் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே போய் டைரெக்டாக ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ பண்ணிடுங்க. ஸோ டைம் இல்லை, 31ஆம் தேதி லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், இருந்தாலுமே அது வரைக்கும் நம்ம ஏன் வெயிட் பண்ணிட்டுருக்கணும், சீக்கிரமாக பண்ணிடுங்க ஓகேவா. பாரதியார் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் தான் ரொம்ப அதிகம், நிறைய இருக்குது போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸு. அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுங்கும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வொக்கேஷனல் கோர்ஸும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் அதை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாலுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாஸ்ட் டேட்டு முன்னாடியே நீங்கள் MBA-லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்குப்பா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அதெல்லாம் அட்டன் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் பாரதியார் யூனிவர்சிட்டிக்கே போங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை படிங்க. படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த அட்மிஷன் போடுறாங்க, அதாவது எந்தெந்த கோர்ஸுக்கு அட்மிஷன் போடுறாங்கங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு அப்புறமா பண்ணுங்கள். இப்போ நான் வச்சுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். இதில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் பாருங்கள், 44 இருக்குது. MA-லேருந்து MSc வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்குது. மேத்தமெட்டிக்ஸு, சயின்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, மெடிக்கல் ஃபிசிக்ஸ்னு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூஜி ப்ரோக்ராம் ரெண்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பிஜி டிப்ளமோ கோர்ஸும் நிறைய இருக்குப்பா. PGDCA-எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு காசு இருக்கும், அதெல்லாம் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி. கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடுங்க. மேபி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லாக்டவுன்னால் இன்க்ரீஸ் பண்ணலாம், லாஸ்ட் டேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். இருந்தாலுமே நம்ம அதுக்குள்ளேயே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு எதில் நான் வந்து பே பண்ணுறது, என்னோடய ஃபீஸெல்லாம் எதில் பே பண்ணுறது அப்படின்னா, அதுக்குமே அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, IFSC கோடோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். SSLC மார்க் ஷீட்டு, HSC மார்க் ஷீட்டு, இது எல்லாமே, யூஜி மார்க் ஷீட், ஓ நீங்கள் வந்து பிஜி பண்ணுறதா இருக்கும்போது உங்களோட யூஜி மார்க் ஷீட் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள், தெளிவாக ஸ்கேன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இமேஜாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. JPG-ஆக இருந்தாலும் பரவாயில்ல, PNG-ஆக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 1 MB 2 MB-க்கு உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை என்ன பண்ணுங்கள், கம்ப்ரெஸ் பண்ணி வைங்க. அது நீட்டாக இருக்கும், நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே தெளிவாக தான் இருக்கும். ஸோ நல்லா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 3 MB 4 MB-ல பண்ணி வச்சிங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மொபைலில் என்ன ஆகுது அப்படின்னா கிளாஷ் ஆகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் கம்மி MB-ல கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அப்லோட் பண்ணிடலாம் நம்மளுக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த 21-22 பேட்சோட ரேங்கிங் அண்ட் அக்ரிடேஷன். ஸோ இது கொடுத்துருக்காங்க. நான் சும்மா வந்து இதை ஜென்ரலாக என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக பண்ணியிருக்கேன். இது வந்து நேக் CGPA-ஓட ரேங்க் லிஸ்ட். அதுக்கப்புறம் இவங்க இந்த மெம்பர்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க, இதுல எவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, யூஜி எவ்வளவு இருக்கு, பிஜி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தமே 37 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பட் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னாலே நல்லா இருக்கும், ஒரு நல்ல ஃபீல் தான். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் நிறைய இருக்குது, நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய பிரான்ச் கோர்சஸும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நானோ டெக்னாலஜிலாம் MSc-ல இருக்குது. ஸோ நிறையவே இருக்குது, இதில் வொக்கேஷனல் கோர்ஸும் நிறைய இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சீக்கிரமாக பண்ணிடுங்க. 15ஆம் தேதி தான் ஒரு குறிப்பிட்ட கோர்ஸுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிற அந்த MBA கோர்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமே அப்ளை பண்ணிடுறது நல்லது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நெஃப்ட் பேமெண்ட்லாம் பண்ணுறதுக்காக பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த குவரியாக இருந்தாலுமே இவங்களோட இமெயிலுக்கு கூப்பிடுங்க. இமெயிலுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு மெயில், உங்களோட டவுட்ஸ் எல்லாம் என்னவோ அதை மெயில் பண்ணி விட்டுருங்க. வேற யாருக்கிட்டயுமே நீங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க. இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கிற இவங்களுக்கு மெயில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவாங்க ஓகேவா.
இந்த யூனிவர்சிட்டிலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் நீங்கள் அலாட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது உங்களோட ஆனுவல் இன்கம் 2 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனாலுமே லாஸ்ட் டேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா மெடிக்கல் பயோடெக்னாலஜிலாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னீங்கன்னா 15ஆம் தேதிக்குள்ளேயே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷனில் பண்ணுங்கள். மற்றபடி ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மெயில் பண்ணி கேளுங்க. நான் இந்த டேட்குள்ளே பண்ணலாமா இல்லை வந்து அது என்ன குவரியாக இருந்தாலுமே தெளிவாக ஒரு மெயில் பண்ணி, ஒரு 2-3 லைனுக்குள்ளே மெயில் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்குது, சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிடுங்க. டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்க டைம் எடுத்துப்பாங்களோ ஒழிய மற்றபடி வேறு எந்த டைமுமே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. சீக்கிரமாக நீங்கள் பண்ண என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட கோர்ஸ் நீங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியோட டோட்டல் ப்ரோக்ராம் ஸ்கெடியூல்னு சொல்லலாம். இதில் வந்து ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபீஸுன்னு சொல்லும்போது 10-15ஆயிரத்துக்குள்ளே தான் ஆகும் ஒரு செமஸ்டருக்கே. ஃபீஸ் வந்து 10-15ஆயிரத்துக்குள்ளே தான் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட PDF. இதில் எல்லாமே எல்லா கோர்ஸ்க்கான ஃபீஸு டோட்டல் ஃபீஸில் இருந்து நம்ம பே பண்ணுற லேப் ஃபீஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர், அதாவது ஒரு செமஸ்டருக்கு ஒரு 10-15 தான் ஆகுது. கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஏதாவது ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். அதுலேருந்து ஏதாவது ஸ்காலர்ஷிப் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னாலுமே அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு கம்மியாயிரும் செம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பாரதியார் யூனிவர்சிட்டியில் ஆனுவல் இன்கம் அதெல்லாம் பேஸ் பண்ணி சில பேர்த்துக்கு ஸ்காலர்ஷிப் வரும். இதில் அதிகமாக இருக்கிற ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 இருக்கு. 30,000 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா MBA, அதாவது 36,000 போட்டிருக்காங்க. ஸோ 30,000 மேலே போகிற ஒரே கோர்ஸ் வந்து இங்கே இருக்கிற அந்த ஸ்கெடியூலில் வந்து MBA தான். அண்ட் ஃபைனலி இதுதான் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்காது, கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆனுவல் இன்கம் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா ஸ்காலர்ஷிப் இருக்கு இல்லையா, அதனால கம்மியாகும். ஓகே, ஆல் த பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன். முடிஞ்சளவு சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அட்மிஷன் ப்ராசஸ் சீக்கிரமாக என்ன பண்ணிடுங்க, முடிச்சுருங்க. ஏன்னா அதுதான் வந்து நல்லது. ஏன்னா எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே எப்படி அவங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஆன்லைன் அப்ளிகேஷனுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டு வச்சுருது நம்மளுக்கு நல்லது. நம்மளுக்கு பிடிச்ச கோர்ஸ், நம்மளுக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டியில் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த யூனிவர்சிட்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.